எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடவு பண்ண வெண்டைக்காய் செடி தான். இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பறிக்கு மேலேயே பறிச்சுட்டு வெட்டி விட்டுட்டோம். வெட்டி விட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 நாள் நமக்கு காய் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு தரமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. விவசாயத்தில் நம்ம பழகினது தான், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீசனில் காய்ச்சி முடிச்சிட்டுன்னு சொல்லி நம்ம செடிகளை அழிக்கலை, அப்படியே விட்டுட்டோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல் நடுவை இந்த வயலில் நெல் நடுவை தான் நடப்போகிறோம். அப்போ நமக்கு நாற்றுப்பாவை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக விஷயங்கள்லாம் ஒரு 70 நாள் பக்கம் டைம் இருந்துச்சு. அப்போ அந்த 70 நாளில் நமக்கு அடுத்து வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு செலவுக்கு, அது போக பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டுக்கும் அனுப்பிடுறோம். இப்போ நமக்கு ஒரு 10 நாளாக கம்மியாக தான் காய்ச்சிது. இப்போ நமக்கு நேரத்துலேருந்து ஒரு மூடை ஓரளவு, அதாவது எப்படின்னா ஒரு மூடை அப்படிங்கிற ஒரு 40 கிலோ குறையாமல் 30 கிலோவாவது இருக்கும், அந்தளவுக்கு காய்க்க ஆரம்பிச்சிது. இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறைய பழகணும். அது போக நம்ம அதை சொல்ல வீடியோ போடல. நிறைய நண்பர்கள், உதாரணத்துக்கு இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட என் நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனால் அவருக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறப்பல நம்ம கிராமத்தில் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு. அது போக இது கீரை விதைச்சிருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, அதாவது நமக்கு நெல் நடுவைக்கு இன்னும் 4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச நாளில் கீரையெல்லாம் உங்களுக்கே தெரியும், பெரும்பாலும் ஒரு 25 நாளுக்குள்ளே நமக்கு முதலீடு கிடச்சிரும். அப்புறம் முள்ளங்கி இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்குள்ளே நமக்கு, ரொம்ப இல்லாட்டாலும் விதை வாங்கினதுக்கு போக கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற திட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணும்போது நம்ம நஷ்டம் இல்லாமல் ஒரு 40 நாள் 50 நாள் அந்த மாதிரியாக நமக்கு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த வய ஃபுல்லாக ஒரு 40 சென்ட்லேயுமே நம்ம அந்த மாதிரி தான் யோசனை பண்ணியிருக்கோம். அப்போ புதுசாக இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்துடக்கூடாது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஓரளவு, அதாவது இவ்வளோ நாள் நான் பணம் சேர்க்கலை நண்பா, இப்போ தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே, அதாவது எப்படின்னா விவசாயம் பண்ண கூட என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னாப்பில், அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு முதல்ல கிளம்பி உள்ளூருக்கு வாங்க நண்பா, வந்த உடனேயும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ நமக்கு டிராக்டர் அதெல்லாம் சொந்த டிராக்டர் எடுக்க முடியாது, அப்போ நிலத்தை தயார் பண்ண டிராக்டருக்கு கூலி கொடுக்கணும், விதை வாங்க திட்டு வேணும், இந்த மாதிரியாக யோசனை பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் நம்ம உள்ளூர்லேயே இருந்து நிறைய விவசாயிகள்கிட்ட பழகிக்கிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம தனியாக பண்ணுற அளவுக்கு நிறைய நம்ம கிராமத்துலேயே நிறைய விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கூடயே சேர்ந்து ஒரு 6 மாதம், அதாவது எப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கும் போகணும், அது இல்லாமல் அவங்க கூடையும் சேர்ந்து எந்த வேலையும் பழகணும். முடிஞ்சால் அவங்க கூடயே கேட்டு விவசாய வேலையை ஒரு 6 மாதத்துக்கு பழகினா கூட ரொம்ப நல்லது தான். அதுலேயும் உங்களுக்கு வருமானம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா மண்வெட்டி வேலைலாம் 10 மணிக்குள்ளேயே 600 ரூபா சம்பளம், அதுக்கு இப்போ ஆள் இல்லை. இந்த மாதிரியாக வேலைகளை எடுத்து நிறைய பழகுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முதலீடு இல்லாமல் எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக ஒரு முதலீடுங்கிறது வேணும். அப்போ நீங்கள் பெருசாக இப்போ பார்த்திங்கன்னா வாழைலாம் பண்ணோம் அப்படின்னா விவசாயம் பண்ணும்போது நமக்கு பெரிய முதலீடு தேவைப்படும். இந்த மாதிரி காய்கறி நமக்கு ஓரளவு விதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலெலாம் வராது எந்த விதையாக இருந்தாலும். அப்போ நமக்கு குறைய அளவு கம்மியாக ஒரு கிலோ அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதையே 6400 ரூபா பக்கம் வர தான் செய்யுது. நம்ம 100 கிராம் கூட வாங்கலாம், 1/2 கிலோ வாங்கலாம், 1/4 கிலோ வாங்கலாம். இப்படி நம்ம நிலத்தை பிரித்து, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 24 சென்ட்டுக்கு நமக்கு 1/2 கிலோ விதை போதும் வெண்டைக்காய். அப்போ 1 ஏக்கர் நம்ம நடவு பண்ணதாக இருந்தால் தான் 1 கிலோ விதை தேவைப்படும். இந்த மாதிரியாக நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, கேட்டுட்டு பண்ணுங்கள். 24 சென்ட்டுங்கிறத விட 32 சென்ட் கூட 1/2 கிலோ விதையை உண முடியும். இந்த மாதிரியாக தேர்ந்து பண்ணிங்கன்னா ஓரளவு நஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 நாள்லேயே லாபம் தர மாதிரியான கீரைகளை நிறைய நம்ம தேவைக்கு போக விற்றுக்கிடலாம். அது நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைகளுக்கு ஆட்களை வர சொல்லுவோம், அவங்களுக்கு அதிலிருந்தே சம்பளம் கொடுத்துக்கலாம். அதுபோக காய்கறி, தடியங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரியாக வரப்பு உரங்கள்லையும் நடவு பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கும் பெருசாக காய்கறி தேவைப்படாது, இதிலேயே எடுத்து நம்ம சமையல் பண்ணிக்கலாம். தேவைக்கு அதிகமாக தான் காய்க்கும் கண்டிப்பாக. ஒரு விதையிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வரைக்கும் காய்க்க முடியும். இந்த தடியங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் கூடுதலாகவே காய்க்கும். ஒரே காய் நமக்கு 10 கிலோ தரமாக பராமரித்தோம்னா 10 கிலோ 15 கிலோ, அப்போ ஒரு செடியிலே 1 டன் வரைக்கும் பறிக்க முடியும்.
ஒரு 50 காய் 100 காய் பறிக்கலாம். அந்த அளவுக்கும் வருமானம், நல்ல நேரமும் வேணும், நமக்கு எல்லாமே அதாவது கை ஊடி வரும் அப்படிங்கிற மாதிரியா நமக்கான நேரம் வருது வரைக்கும் கரெக்டாக காத்திருக்கணும். நேரம் வரும்போது நல்லா பழகிட்டு பழகாமல் எந்த தொழிலும் ஆரம்பிக்கக்கூடாது, பழகிட்டு செய்யுங்க. விவசாயம் செய்யணும்னு நிறைய பேர் ஆசைப்படலாம், அனுபவம் இல்லாமல் நீங்கள் விவசாயம் மட்டும் இல்லை எந்த தொழிலும், நம்ம அடிக்கடி அதை தான் சொல்லுவோம், பழக்கம் வேணும் கண்டிப்பாக. பழக்கம் இல்லாமல் அந்த வேலைக்கு உள்ளே இறங்கக்கூடாது. அப்புறம் இங்கே அதாவது எப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லை, நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி கேட்டு கேட்டு நிறைய பழகுங்க, சக்ஸஸாக விவசாயம் பண்ணுங்கள். நம்ம ஒரு 14 வருஷம் பழகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வருஷம் தனியாக பண்ணுவோம். இதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் காசு செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட வய அங்கே தனியாக இருக்குது. அதோடய லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா இதில் உள்ள லாப நஷ்டம் நம்ம எழுதி வச்சுருக்கோம், சொல்ல விரும்பலை. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஊக்கப்படுத்தணுமே தவிர நம்ம குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா இதெல்லாம் அவங்க தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வரவு கம்மியாக இருக்குது, அவங்க தேவைக்கு ஓரளவு போதும் அப்படிங்கிற மாதிரியாக போய்கிட்டுருக்கு. நமக்கு அப்படி இல்லை, நம்ம ஒரு 50,000 போடுறோம் அப்படின்னா 50,000 கொஞ்சமாவது நமக்கு ஒரு 5 மாதம் பாடுபடுறதுக்கு பணமும் கிடைக்கணுங்கிற மாதிரியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, இதை நம்பி நம்ம அதையும் விட்டுறக்கூடாது. நம்ம வேலையும் பார்க்கணும், இதையும் பண்ணணும், நிறைய பழகிக்கிட்டே இருங்க. அதாவது நீச்சல் அடிக்கணும்னா தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணுங்க மாதிரியா, விவசாயம் பண்ணணுமா விவசாயத்துக்குள்ளே கொஞ்சம் ஆரம்பிங்க, அடுத்து கூட்டுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வழி நிறைய இருக்குது. நிறைய விவசாய வீடியோ நம்மளை மாதிரி நிறைய நண்பர்கள் அப்லோடு பண்ணுறாங்க, சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, முடிஞ்சால் நம்மளும் சொல்லுவோம். நீங்கள் கேட்குறதே நம்ம ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணுவோம். அது போக பார்த்திங்கன்னா அந்த தடியங்கா பூசணிக்காவெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக அடுத்து கண்டிப்பாக போடுவோம். இது எத்தனை நாள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கிழங்கெடுக்க வேலைகள் அதிகமாக போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கிழங்க. நன்றி, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவசரப்படாமல் பொறுமையாக ஆரம்பிங்க, நல்ல வெற்றி பாருங்கள்.